Praise the Lord. Hallelujah. கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மை புகழ்வதாக. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறையும் பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னிய மாண்டவரே, இந்த மாலை வேளையில் கூட சமூகத்திலே கூடி வரும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். இந்த நாளிலும் கூட உலகெங்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்கே இருந்தாலும், என்ன விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே நீர் மூடிக்கொள்ளும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே அவர்கள் வீடுகளிலோ, ஆண்டவரே அவர்கள் மலை குன்றுகளிலோ காடுகளிலோ, அவர்கள் எங்கு ஜெபித்தாலும் அவர்கள் ஜெபத்திற்கு நீர் செவி கொடுக்க முடியாக இந்த வேலையில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே கர்த்தாவே தொலைபேசியின் மூலமாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் இணைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே கரத்தில் உற்பத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும் முடியாகவும், அவர் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும் முடியாகவும் இந்த வேலையில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களிடத்தில் கர்த்தாவே வந்த விண்ணப்பங்களை கர்த்தாவே நாங்கள் மறந்திருந்தாலும், தேவனே நீரோ எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கும் மறந்த எல்லா காரியங்களும் கூட உங்கள் கருத்தில் ஒப்பி ஜெபிக்கிறோம். மே பொறுப்படுத்திக் கொள்ளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டுமாக உடைய பரிசுத்தாவியின் கட்டுக்குள்ளாக நீர் வைத்து நடத்தும்படியாக உங்கள் கருத்தில் ஒப்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. அல்லேலூயா. நாம் 20வது பாடலை பாடுவோம். சிறிய பாடல் புஸ்தகத்திலே 20வது பாடல், விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே என்ற பாடலை நாம் பாடுவோம். விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே, விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே, வானம் பூமி படைத்த இயேசுவே, என் மானம் காத்து மகிமை அளித்திரே, வானம் பூமி படைத்த இயேசுவே, என் மானம் காத்து மகிமை அளித்திரே, கானம் பாடி காலமெல்லாம் துதிக்கவும் என்றும் வான ஜோதி இயேசுவுடன் வாழவும், கானம் பாடி காலமெல்லாம் துதிக்கவும் என்றும் வான ஜோதி இயேசுவுடன் வாழவும், விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசுராஜனே, இருளை நீக்கி வெளிச்சம் தந்திரே, தூயாருளால் என்னை அணைத்து கொண்டிரே, இருளை நீக்கி வெளிச்சம் தந்திரே, தூயாருளால் என்னை அணைத்து கொண்டிரே, அருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்திட கோர சிலுவ மரத்தில் மறித்து உயர்த்த இயேசுவே, அருமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்திட
கோர சிலுவை மரத்தில் மரித்து உயிர்த்த இயேசுவே விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே நான் பேசும்போது காரியம் நிகழ்ந்திட நல் மூன்றாம் இழுப்ப முதிரை திறந்திரே நான் பேசும்போது காரியம் நிகழ்ந்திட நல் மூன்றாம் இழுப்ப முதிரை திறந்திரே என் மேனி என்றும் உம்மை போல இருக்கவும் நல் ஞான ஜோதி இயேசுவுடன் வாழவும் என் மேனி என்றும் உம்மை போல இருக்கவும் நல்வான ஜோதி இயேசுவுடன் வாழவும் விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே கிருபை கிருபை தேவ கிருபையே தூதன் பிரண்ணாமுக்குள் இருந்த கிருபையே கிருபை கிருபை தேவ கிருபையே தூதன் பிரண்ணாமுக்குள் இருந்த கிருபையே பரமதேவன் பரத்தில் என்றும் வாழவும் பெரும் பரத்து நின்று இறங்கி வந்த கிருபையே பரமதேவன் பரத்தில் என்றும் வாழவும் பெரும் பரத்து நின்று இறங்கி வந்த கிருபையே விண்ணிலே சேர்த்திடவே வந்திரே என் அண்ணலான இயேசு ராஜனே அல்லேலூயா. அடுத்ததாக 21வது பாடலை பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம் என்ற பாடலை பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழாம் ஜாமத்திலே தேவயே காலம் தோணித்ததுவே ஏழாம் ஜாமத்திலே தேவயே காலம் தோணித்ததுவே ஏகால தோணியால் குதுகலம் கொண்டே குதித்தே ஆர்பரி போ ஏகாலதோணியால் கோதுகலம் கொண்டு கோதித்து ஆர்பரி போ. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். கர்த்தரின் பாட்டயமே நம் பிரண்ணாமின் பாட்டயமே கர்த்தரின் பாட்டயமே எங்கள் பிரண்ணாமின் பாட்டயமே கர்த்தராம் இயேசுவின் கன்னிகையாக குரலை உயர்த்திடுவோம். கர்த்தராம் இயேசுவின் கன்னிகையாக
குரலை உயர்த்திடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். மோத்திரை திறந்திடவே இயேசு எளிமையில் வந்தாரே. மோத்திரை திறந்திடவே இயேசு எளிமையில் வந்தாரே. மோத்திரை திறந்தே போத்திர சுவிகாரம் நமக்கே அளித்தாரே. மோத்திரை திறந்தே போத்திர சுவிகாரம் நமக்கே அளித்தாரே. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கற்புள்ள கண்ணிகையாய் நாம் வானத்தில் பறந்து செல்ல, கற்புள்ள கண்ணிகையாய் நாம் வானத்தில் பறந்து செல்ல, தற்பரநேசு போர்ப்பதமான வார்த்தை அளித்தாரே. தற்பரநேசு போர்ப்பதமான வார்த்தை அளித்தாரே. அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். மோட்சத்தின் முன்றுசியை இயேசு நமக்கே அளித்தாரே. மோட்சத்தின் முன்றுசியை இயேசு நமக்கே அளித்தாரே. பாட்டுக்கள் பாடி பரமன் இயேசுவை பணிந்தே தொழுதிடுவோம். பாட்டுக்கள் பாடி பரமன் இயேசுவை பணிந்தே தொழுதிடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா தூதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. ஆம், இருந்து நின்று வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிப்போம். யோவான் 14:16-20 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 14 புதிய ஏற்பாட்டிலே 149. யோவான் 14:16-19 வசனங்கள். நான் பிதாவை வேண்டு கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பகிரும் பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உம்முடைய தீர்க்கதரிசி வில்லின்மரியின் புலனா மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். வேதத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் ஆண்டவரே கர்த்தாவை கோர்ந்து விட்டு ஏறும்படியாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாம மட்டும் மையப்பொருட்டும். மனுஷன் 40 நாளை மாத்திரமல்ல, தேவனே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கும்படிக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த மாலை வேளையில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாம மட்டும் மையப்பொருட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கார்வோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 3 மேசியாக்கள். அல்லேலூயா. 3 மேசியாக்கள். இந்த பூமியிலே 3 மேசியாக்கள் தோன்றி இருக்கிறார்கள். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரனாம் அவர்கள் 3 யாத்திரைகளை குறித்து அவர் பேசுகிறார். இந்த 3 யாத்திரைகளும் பிரதான காரியமாக இருக்கிறது. வேதத்திலேயே மிக முக்கியமான மகத்தான காரியங்கள் நடந்தது என்று சொன்னால், இந்த பூமியிலேயே மிகவும் மகத்தான காரியங்கள் இந்த பூமியிலே நடந்தது என்று சொன்னால், 3 மேசியாக்களுடைய காலத்தில் தான் அது நடந்திருக்கிறது. அது மேசியா அல்லாமல் வேறு யாராலையும் அதை செய்யவே முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியிலே 3 மகத்தான, உலகம் உண்டானது முதற்கொண்டு, அதாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்த பிறகு, இந்த பூமியிலே நடந்த மிகவும் மகத்தான 3 காரியங்கள் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. அதிலே முதலாவது காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது, 3 மேசியாக்கள் எப்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள், இந்த 3 மேசியாக்களுடைய ஊழியம் என்ன, இந்த 3 மேசியாக்களும் யார், இந்த பூமியில் நடந்த 3 மகத்தான காரியங்கள் என்ன, அது என்று பார்க்கும்போது, இந்த பூமி அப்படியாக உண்டாக்கப்பட்டு ஏதேனை விட்டு ஆதாம் வந்தது முதற்கொண்டு இந்த நாட்கள் வரைக்கும் 3 மேசியாக்கள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதில் முதல் மகத்தான தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால், நம்மளுடைய மோசே என்னக்கூடிய ஒரு மகத்தான தீர்க்கதரிசியை தான் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், 3 யாத்திரைகளை அவர் சொல்லும்போது சொல்கிறார், 3 யாத்திரைகள் உண்டு. அந்த 3 யாத்திரைகளில் முதலாம் யாத்திரையானது எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்ட காரியமாக இருக்கிறது. 2வது யாத்திரை என்று சொன்னால், பாவத்திலிருந்து அப்படியாக அதை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக வழி நடத்தினார் என்று சொல்லுகிறார். பாவத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு போகிற பிரயாணமாக 2வது யாத்திரை அமைந்தது. 3வது யாத்திரையானது லவோதிக்கியா சபை சபை காலங்களிலிருந்து நித்தியத்துக்கு வழி நடத்துதல். முதலாம் காரியமானது, முதலாவது இந்த பூமியிலே மேசியா அனுப்பப்பட்ட போது, மேசியா முதலாவது மேசியாவாக மோசே இருக்கிறார். மோசே ஒரு மேசியாவாக இருந்தான். தேவனுடைய தீர்க்கதரிசி இதை சொல்கிறான். அவன் ஒரு இரட்சகனாக பிறந்தான். மோசே யாராக பிறந்தான்? இரட்சகன். இரட்சகன் யார்? மேசியாவாக இருக்கிறான். அவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு ஒரு இரட்சகனாக பிறந்தான். அவன் தான் முதலாவது மேசியா. இரட்சகனாக பிறந்தான். ஏனென்று சொன்னால், அந்த நாட்களில் எகிப்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அடிமைத்தனத்திலே அவர்கள் 400 வருட காலமாக அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தபோது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும்படியான ஒரு மேசியா அவர்கள் தேவைப்பட்டது. அந்த மேசியா
யார் என்று சொன்னால் அது மகத்தான தீர்க்கதரிசியாகிய மோசேயாக இருக்கிறார். மோசே தான் அந்த மேசியாவாக முதலாம் யாத்திரையினுடைய மேசியாவாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் வேதமே மூன்று யாத்திரைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாம் யாத்திரை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்துவதும், இரண்டாவது யாத்திரையானது வேதாமத்தை மூன்றாக பிரித்து அப்படியாக அங்கே பார்க்கப்படும் போது முதலாவது யாத்திரை மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து அது இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போனதும், இரண்டாவது யாத்திரையானது பாவத்திலிருந்து ஜீவனுக்கு போகக்கூடிய யாத்திரையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தினதையும், மூன்றாவது மேசியாவினுடைய ஊழியம் சபை காலங்களிலிருந்து நித்தியத்துக்கு வழிநடத்தின மேசியாவாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களிலும் செய்தது யார் என்று சொன்னால் மேசியாவாக இருக்கிறது. மூன்று மேசியாக்கள் வேதத்திலே மூன்று மேசியாக்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று மோசே, இன்னொன்று இயேசு கிறிஸ்து, மூன்றாவது நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியன்மர் என்பமாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கிறிஸ்து பிரணாம்கார்களை என்ன பண்ணுவாங்கன்னா, பிரணாமை அப்படியே நம்முடைய சகோதரன் பிரணாமை கத்தராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் டூ மெசியஸ், இரண்டு மேசியாக்கள் எனக்கூடிய ஒரு புத்தகத்தை உருவாக்கி அப்படியாக அது ஜனநிலத்தில் அப்படியாக விற்பனை செய்து பிரணாமை தேவனை போல காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த பூமியிலே மூன்று யாத்திரைகள் உண்டு. இந்த மூன்று யாத்திரைகளையும் செய்வதற்கு மேசியாவால்தான் அந்த பயணத்தை கொண்டு போக முடிந்தது. மோசே ஒரு மேசியாவாக இருந்தான். அவன் பிறக்கும் போது அவன் ஒரு நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தான் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறான். அவன் அந்த மூன்று நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தவனாக இருக்கிறான் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறான். அல்லேலூயா. மோசே எப்படியாக பிறந்தான்? அந்த நட்சத்திரத்தின் கீழாக பிறந்த ஒரு இரட்சகனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து யாராக இருந்தார்? அவர் ஒரு இரட்சகராக இருந்தார். அல்லேலூயா. என்ன சொன்ன மேய்ப்பர் என்ன செய்தது? தாவீது மன்னர்களே, அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல கேட்டார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் இந்த பூமியில மூன்று மேசியாக்கள் பிறந்தார்கள். அப்படியாக மோசே பிறக்கும் போது இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் அந்த மேசியாவை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று பார்வோன் அப்படியாக துடித்துக் கொண்டிருந்த வேளையிலே, இரண்டு வயதுக்கு உட்பட்ட எகிப்தில அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு எல்லாவற்றையுமே கொன்று போட்டார்கள். மோசே என்ன பண்ணாங்க? மோசேயை மட்டும் தேவாவினர் என்ன செய்தார்? அப்படியாக அவனை அவனுடைய தாயார் என்ன பண்ணாங்க? கொண்டு போய் ஒரு சின்ன பேழையை உருவாக்கி அந்த பேழைக்குள்ளாக குழந்தைய வைத்து அப்படியாக மூடி அப்படியே மிரியம் கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தை அப்படியே எங்கே போகுதுன்னு போய் பாரு என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு மோசேயை காக்கும்படிக்கு தேவன் அப்படியாக ஒரு பேழை உருவாக்கி அங்கே காப்பாற்றுறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மோசே பிறக்கும் போது அப்படியாக அவன் மேசியாவாக பிறந்ததுனாலே ஒரு பூமியில மேசியா வந்தாலே அங்கே நிறைய மரணங்கள் ஏற்படுகிறது. அந்த மேசியாவின் நிமித்தம் அங்கே அநேக மரணங்கள் ஏற்படுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த மேசியா யார் என்று அந்த பார்வோன் அப்படியாக கண்டுபிடித்து இஸ்ரவேலை அப்படியாக அடிமைத்தனத்திலிருந்து யார் கொண்டு போக போகிறான், அந்த இரட்சகன் யார், இரட்சகனாக ஒருவன் பிறப்பான் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்களே, அந்த நட்சத்திரம் ஒன்று கூடினாக நம்முடைய வானசாஸ்திரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இஸ்ரவேலை காக்கும்படிக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, அந்த மேசியா இன்னைக்கு பிறந்துட்டான் போல, அந்த மேசியா பிறந்துட்டான் போல, என்ன பண்ணுங்க, இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் கொன்று போடுங்கள் என்று பார்வோன் அப்படியாக ஒரு சட்டத்தை ஏற்றினான். அங்க என்ன பண்ணான்? சட்டம் போட்டுட்டான், அந்த இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் அந்த மேசியாவை அப்படியாக கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? பார்வோன் இடத்திலேயே அவனை வளர செய்தார். யாருக்கு விரோதமாக? அந்த இஸ்ரேல் ஜனங்களை காக்கும்படிக்கு பார்வோன் இடத்திலே தேவன் என்ன செஞ்சார்? அந்த மேசியாவை அப்படியாக வளர்த்தார். அவன் ஒரு இரட்சகனாக பிறந்தான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா இங்கே மேசியாவானவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, அப்படியாக எப்பொழுது அவன் மேசியாவனுடைய ஊழியத்தை செய்கிறான் நீங்க பார்ப்பீங்கன்னா, அந்த அக்னி சம்பத்தை எரிகிற முச்செடியில அக்னி சம்பத்தை போய் மீட் பண்ற வரைக்கும் அவன் தான் மேசியா என்பது அவனுக்கு தெரியாம வந்துச்சு. மோசேக்கு எப்படி இருந்துச்சு? இரட்சகன் என்றால் ஏதோ ஒரு விளையாட்டுக்காரமாக நடித்துக் கொண்டான். இரட்சகன் என்றால், ஒரு மேசியா என்றால், அவன் தானா சுயமா ஒன்றையும் செய்ய முடியாது. மேசியானா தானா சுயமா ஒன்றும் செய்ய முடியாது. மோசே என்ன பண்ணான்? சுயமா ஏதாவது செஞ்சு இந்த ஜனங்களை காக்கலான்னு சொல்லி எகிப்தியனை ஒருவனை கொன்ற உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. அவனுக்கு பயம் வந்துட்டுது.
பயம் வந்தவனும் என்ன பண்ணான், எகிப்தை விட்டு அவன் ஓடி போய்விட்டான். அவன் ஓடி போய் என்ன பண்ணுறான், அப்படியாக 40 வருஷ காலம் கழித்த பிறகு அவனுக்கு 80 வயது ஆயிடுச்சு. அந்த டைமில் அப்படியாக ஒரு மலை மேலே ஒரு முச்செடியில் அப்படியாக தேவன் அங்கே காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அக்னி சம்பவமானது அப்படியாக முச்செடியை காட்சியளித்து பார்க்குறோம். அந்த முச்செடியை என்ன என்ன வித்தியாசமான ஒரு காரியம் இருக்குது என்று சொல்லி அங்கே நான் அங்கே போகிறான். அங்கே போகும்போது அப்பொழுது தேவன் அந்த எரிகிற முச்செடியிலே அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு, நீ மேசியாவாக இருக்கிறாய், நீ மேசியாவாக இருக்கிறாய், நீ என்ன பண்ணக்கூடாது, சுயமாக நடக்கக்கூடாது. அதனால இப்ப என்ன செய்ய போறேன், நான் உன்னை நடத்த போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதா காண்பிப்பது தவிர நான் குமாரன் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. அங்க பாக்குறோம் அப்படியாக இயேசு கிறிஸ்து அப்படியாக அங்கே இருக்கும்பொழுது புறாவை போல, அங்கே ஒரு புறா வந்து அவர் மேலே அமர்ந்தது போல அப்படியாக அங்கே பரிசுத்தவானவர் வந்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது ஏன் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியை புறா தான் வழிநடத்தும். அதே போன்று அங்கே நடந்ததை நாம் பார்க்கலாம், பின்னால் நம்ம பார்க்கலாம் அதை குறித்து. இங்கே மோசே சுயமாக நடக்க முற்பட்ட போது ஒருவனை கொலை செய்து விட்டு பயம் வந்து ஓடி போனான். ஆனால் எரிகிற முச்சரிலே அக்னி சம்பவமானது காட்சியளித்த பிறகு, அக்னி சம்பவமாக வந்த தேவன் அவனோடு கூட பேசின பிறகு, இருக்கிறராகவே இருக்கிறன் என்று சொன்னவர் அங்கே வந்து மோசேக்கு காட்சி அளித்த பிறகு, மோசே மேசியா அவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அங்கு கடந்து போனதை பார்க்கிறோம். எப்பொழுது அக்னி சம்பவமானது காட்சிக்கு வந்த பிறகு அவன் என்னவாக மாறுகிறான், மேசியா எண்ணக்கூடிய அந்த ஸ்தானத்திலே போய் நிற்கிறான். அப்போது என்ன செய்யறான், நேரா போய் இஸ்ரேல் ஜனங்களை மீட்கு கொள்படியாக அங்கு போகிறான். ஆனால் தேவன் எங்கே இருந்தார், அந்த எரிகிற முச்செடியிலே காட்சியளித்த தேவன் இப்போது அந்த எரிகிற முச்செடியில் அவர் இல்லை, இப்போது மோசே என்ன ஒரு மனிதனுக்குள்ளாக அங்கே இறங்கிவிட்டார். அவர் முதல்ல என்ன பண்ணார், எரிகிற முச்செடியில் காட்சி கொடுத்திருந்தார், எரிகிற முச்செடியில் காட்சி அளித்திருந்தார். அங்கே மேசியாவாக பிறந்த மோசையை சந்திக்கிறார், இரட்சகனாக பிறந்த மோசையை அவர் சந்திக்கிறார். சந்தித்து அவர் அங்கே பேசும்போது அவருடைய வார்த்தைகளை இவன் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையானது இவனுக்குள்ளாக போகும்போது அந்த வார்த்தை மாத்திரம் இவனுக்குள்ளாக போகவில்லை, அந்த அக்னி ஸ்தம்பமும் அவனுக்குள்ளாக போனது. அல்லேலூயா. அந்த அக்னி ஸ்தம்பமும் அவனுக்குள்ளாக போனது. இப்பொழுது அவன் மேசியாவாக காட்சியளிக்கிறான். எப்போ அவன் மேசியாக காட்சியளிக்கிறான், எப்போ அவன் பிறக்கும்போது இரட்சகனாக பிறந்தான், ஆனால் மேசியாவாக எப்பொழுது ஜனங்களுக்கு முன்பாக காட்சியளிக்கிறான், எப்போ இரட்சகனாக அவன் காட்சியளிக்கிறான், அந்த அக்னி ஸ்தம்பத்தை சந்தித்த பிறகு, அந்த அக்னி ஸ்தம்பம் இவனுக்குள்ளாக போன பிறகுதான் அவன் மேசியாவாக காட்சியளிக்கிறான். அப்பொழுதுதான் அவன் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வருகிறான். ஏனென்று சொன்னால் மீட்பு என்பது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனை மீட்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு இரட்சகர் அவசியம். அந்த இரட்சகர் யார் என்று சொன்னால் அந்த அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதுதான் மேசியாவனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கிறிஸ்து என்ற அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம். இங்கே மோசே எரிகிற முச்செடியிலே அவரை சந்திக்கும் போது அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அவன் மேசியாவாக மாற்றப்படுகிறான். அப்படியாக அவன் மேசியாவின் ஊழியத்தை செய்ய போகிறான். அந்த இடத்துல தேவன் அவன் மூலமாக கிரியைகளை அங்கே நடப்பிக்கிறான். அவன் ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசியாக முதலாம் யாத்திரையை தொடங்குகிறான். முதலாம் யாத்திரையை அவன் அப்படியாக தொடங்குகிறான். எப்படியாக, ஒரு மேசியாவின் ஸ்தானத்திலிருந்து ஒரு இரட்சகனாக அவனுடைய ஊழியத்தை தொடங்குகிறான். முதலாம் யாத்திரையை அவன் தொடங்குகிறான். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக மோசே முதலாம் யாத்திரையை அப்படியாக எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தும்படியாக தேவன் அவனை அனுப்புகிறார். அவன் அனுப்பப்படும் போது மேசியாவாக செல்கிறான், இரட்சகனாக செல்கிறான். எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு மோசே எப்படியாக இருக்கிறான், அவன் இரட்சகனாக இருக்கிறான், மேசியாவாக இருக்கிறான். முதலாவது மேசியா மோசேயாக அங்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாம் யாத்திரையிலே, முதலாவது யாத்திரையிலே அப்படியாக மோசே மேசியாவாக அங்கே அனுப்பப்படுத்த பார்க்கிறோம். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே அங்கே சென்று கிறிஸ்துவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, அக்னி ஸ்தம்பத்தை தரித்தவனாக அங்கே சென்று அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் அவன் நடத்தினான். ஆனால் அவன் தேவன் அல்ல, அவனுக்குள்ளாக இருந்தது தேவனாக இருக்கிறது. அவன் அந்த கிறிஸ்துவாக இல்லை, கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அங்கே இருந்தான். அவன் ஒரு மேசியாவாக இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
அல்லேலூயா. ஆனா இரண்டாவது முறை இது வந்து பாத்தீங்கன்னா, அவன் எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறான். ஆனால் அந்த ஜனங்கள் ஒருவரும் பாவம் மன்னிப்பை பெறவில்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், அந்த பாவம் மன்னிப்பு பெறுவதற்கு இரண்டாவது முறையாக மேசியா வருகிறார். இரண்டாவது முறையாக மேசியா வருகிறார். ஏன் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவருக்குள்ளாக அந்த அக்னி சம்பத்தை அவர் இறக்கி அப்படியாக அங்கே அந்த ஜனங்களை வழி நடத்திருக்கலாமே என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நடக்காது. ஏன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுமே பாவத்தின் வழியாக பறந்தவன். அவனால் ஒரு ரத்தத்தை சிந்தி ஒரு மனிதனை மீட்க முடியாது. அதனால் தான் தேவனே அங்கே தீர்க்கதரிசியாக வந்து ஒரு மனிதனாக வந்து அந்த அக்னி சம்பமே ஒரு மாம்ச சரீரமாக மாறி தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. முதலாவது மேசியா பாவத்தின் வழியாக பிறந்தவன், அக்னி சம்பத்தை உள்ளே பெற்றுக்கொண்டவன், அக்னி சம்பத்தை உள்ளே பெற்றுக்கொண்டு வழி நடத்திய மேசியாவாக இருக்கிறான். இரண்டாவது முறையாக பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, ஜீவனுக்கு வழிநடத்தும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாக வந்த மேசியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசேயை அப்படியாக முச்செடியிலே எரிகிற அக்னி சம்பமாக காட்சியளித்த அதே தேவன் தான் இயேசுவாக அங்கே வந்தார். ஏன் அந்த காலத்தில் ஏன் அவர் இயேசுவாக வராமல், ஏன் வேறொரு தீர்க்கதரிசியை அனுப்பாமல், ஒரு எரேமியா எசேக்கியா என்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பி பாவத்திலிருந்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லாமல் ஏன் அவரே இறங்கி வந்தார் என்று சொன்னால், அவருடைய ரத்தம் மாத்திரமே பரிசுத்தமான ரத்தம். அதனால்தான் இரண்டாவது முறையாக பாவத்திலிருந்து அவர் ஜீவனுக்கு நடத்தும்படியாக மேசியாவாக இரண்டாம் முறையாக அவர் வருகிறார். அல்லேலூயா. அக்னி சம்பமே அங்கே மேசியாவாக வந்தது, அக்னி சம்பமே அங்கே தீர்க்கதரிசியாக வந்தது. இங்கே மோசே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான், ஆனால் பாவத்தின் வழியாக பிறந்தவனாக இருந்தான். அந்த பாவத்தின் வழியாக பிறந்த அந்த மோசேயின் மூலமாக தேவன் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை, தேவன் அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக கானான் தேசத்துக்கு வழி நடத்தினார். ஆனால் பாவத்திலிருந்து ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய காரியம் மோசேயின் இடத்தில் இல்லை, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே அது இருந்தது. ஏனென்று சொன்னால், பரிசுத்தமான ரத்தம் இயேசு கிறிஸ்துவ அன்றி வேறு ஒரு மனிதனிடத்திலே இல்லை. அல்லேலூயா. முதலாவது மேசியா, நம்ம உங்களுக்கு தெளிவா புரியுதுங்களா? உங்களுக்கு முதலாவது மேசியா, முதலாவது மேசியா யாராக இருக்கிறான்? மோசேயாவாக இருக்கிறான். அவன் பாவத்தின் வழியிலே பிறந்த ஒருவனாக இருக்கிறான். அவன் பாவத்தின் வழியாக பிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதனை தேவன் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எரிகிற முச்செடியிலே தேவனை சந்தித்தான். சந்தித்த தேவனை தனக்குள்ளாகவே அவன் வைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்று சொன்னால், ஒரு நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மோசே அப்படியாக பேசிட்டு பேசுறதுக்கு அவன் போகும்போது என்ன செஞ்சான்? முக்காடிட்டு கொண்டான். அவன் முகத்தையே அவன் காணக்கூடாதபடிக்கு அவன் மேல் மகிமை இறங்கி இருந்தது. அம்மா என்ன இறங்கிச்சு? அந்த அக்னி ஸ்தம்பம், அந்த வார்த்தை, அந்த ரெவலேஷன் அவனுக்குள்ளாக இருந்தது. அந்த ரெவலேஷனை அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் முகத்தை அவனே காணக்கூடாதபடிக்கு அவன் முக்காடிட்டு மறைத்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அல்லேலூயா. மோசேயின் முகம் எவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு! அந்த மகிமை இறங்கி அவனிடத்துல வெளிப்பாடு தேவன் கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாடை அவன் பேசி முடிக்க மட்டும் அவன் முகத்தை மூடிக்கொண்டிருந்தான். அந்த வார்த்தையை அவன் பேசி முடித்த உடனே அந்த முக்காடை அவன் எடுத்து விட்டான். ஏன் என்று சொன்னால், அது பேசியது தேவன். அவனுக்குள்ளாக இருந்து வந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. அவன் ஒரு மேசியாவாக இருந்தான். அல்லேலூயா. அவன் ஒரு மேசியாவாக இருந்தான். மேசியாவுக்கு அங்க மகிமை கொடுக்கப்பட்டது. முதலாவது யாத்திரையிலே மோசே என்னக்கூடிய தீர்க்கதரிசியை அப்படியாக மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். இந்த வேதாமத்திலேயே மூன்று யாத்திரைகளிலே, மிகவும் மகத்தான யாத்திரைகளிலே அது மூன்று யாத்திரைகளாக இருக்குது. வேதாமத்திலே மூன்று மகத்தான யாத்திரைகள் இருக்குது. ஒன்று மோசேயினால் நடத்தப்பட்டது. முதல் 2000 ஆண்டு காலம், அடுத்த 2000 ஆண்டு காலத்திலே பாவத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடிய மேசியாவாக அந்த அக்னி ஸ்தம்பமே மேசியாக வந்தது. ஏன் அவரே வர வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், அவரிடத்துல தான் பரிசுத்தம் உள்ள ரத்தம் இருந்தது. அந்த ரத்தம் சிந்தினால் ஒழிய நமக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. மற்றதுக்கெல்லாம் மற்ற தீர்க்கதரிசியை அனுப்பலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதை நடத்துறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சரீரத்தை கொண்டு. ஏன் என்று சொன்னால், பாவத்தில் இருந்த ஒரு மனிதனே போதும். அவர் உள்ளிருந்து பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா.
இது முதலாம் யாத்திரை அப்படியாக முடிந்தது. இரண்டாம் யாத்திரையிலே இரண்டாவது மேசியாக வந்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? நம்ம பாவத்தில் மக்கரமத்தில் பிறந்த நமக்காக அவர் ஒரு சரீரத்தை மரியாள் மூலமாக அவர் என்ன செய்தார்? சிஷித்தார். இரத்த அணுக்களை சிஷித்து அப்படியாக என்ன செய்கிறார்? அப்படியாக ஒரு குழந்தையாக பிறந்து அவர் வளர்ந்து அவர் பிறக்கும் போது என்ன நடந்துச்சு? அந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? யூதருக்கு ராஜாவுக பிறந்தக்குரிய எங்கன்னு கேட்ட அடுத்த செகண்ட் என்ன போச்சு? எல்லாருக்கும் செய்தி அனுப்பிட்டான். ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாரும் கொண்டு விடுட்டாங்க. இயேசு கிறிஸ்து நாட்கள் என்ன நடந்துச்சு? ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொண்டு போடுங்க. மோசே நாட்கள் அவன் குழந்தையா இருக்கும் போது என்னாச்சு? இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க? இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொண்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இரண்டாவது மேசியா வந்துட்டாரா? இரண்டாவது முறையாக இரட்சகர் பிறந்தார். அவர் எந்த இரட்சகராக பிறந்தார்? பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கும்படியான ஒரு இரட்சகர் பிறந்தார். முதலாவது இரட்சிப்பு இரட்சகன் எப்போது பிறந்தார்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அப்படியாக கானான் தேசத்துக்கு வழிநடத்தும்படியான ஒரு இரட்சகன் பிறந்தார். அந்த நாட்களிலும் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் அங்க என்ன நடக்குது? இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் கொல்ல வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் அங்கே ஏற்படுகிறது. இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் அங்கே கொன்று போட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர் எதற்காக பிறந்தார்? இவரை எப்படி தேவன் பாருங்க, அழகாக இவரை அப்படியே என்ன பண்றாங்க, மோசையை காத்தது போல இங்கே அந்த குழந்தைய அப்படியாக காப்பாற்றப்பட்டு அது வளர்ந்து வந்த பிறகு என்ன செய்யறாரு? அவர் 30 வயதுல தன்னுடைய ஊழியத்தை அவர் அப்படியாக தொடங்குகிறார். அல்லேலூயா. அப்படியாக அந்த மேசி என்ன செய்யறாரு? உலகத்தின் பாவத்திற்காக அப்படியாக அவர் என்ன செய்யறாரு? அப்படியாக அடிக்கப்படுகிறார். உலகத்தின் பாவத்திற்காக அடிக்கப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தி நம்மை எல்லாம் அவர் மீட்டுக் கொண்டார். இது இரண்டாவது மேசியாவினுடைய ஊழியமாக இருக்கிறது. மேசியா என்றால் இரட்சகன் என்று அர்த்தம். இது யாத்திரை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் யாத்திரை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போகிற ஒரு காரியமாக இருந்தது. இரண்டாவது யாத்திரையானது நம்மளுடைய தன்மையிலிருந்து, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தின் தன்மையிலிருந்து தேவனுடைய தன்மையாக அவர் மாற்றும்படியாக அந்த இரண்டாவது மேசியாவினுடைய ஊழியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் என்னவாக இருந்தது? பாவத்திலிருந்து ஜீவனுக்கு வழிநடத்துகிற ஒரு ஊழியமாக அது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அது இரண்டாவது மேசியாவினுடைய ஊழியமாக இருக்கிறது. மூன்றாவது மேசியா உன்னுடைய ஊழியம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பாவமே கிடையாது. ஏன்னா பாவத்தை இயேசு கிறிஸ்து அங்கே எடுத்துப்படுத்து பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து, நான் என் பிதாவை வேண்டுக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யார் அனுப்புறாரு? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். அல்லேலூயா. அது யாரா இருக்குது? பரிசுத்தாவியாக இருக்கிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உலகமோ அவரை காணாது. அந்த தேற்றவாளனை யாரும் காண மாட்டாங்க. உலகம் அதை காணாது, அதை குறித்து அறியவும் இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படித்தானே இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் அப்படிங்கிற நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட எப்படி பிறந்தாரு? 3 நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தார். அந்த 3 நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தவங்க எல்லாரும் யாரா இருக்கிறாங்க? மேசியாவாக இருக்கிறார்கள். அது எதற்கு அடையாளமாக அந்த 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்கிறது? மேசியாவை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறது, ஒரு இரட்சகனை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறது என்று அர்த்தம். அதே போலதான் முதலாவது மோசே பிறக்கும் போது நட்சத்திரங்கள் அப்படியாக கூடினது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே போல இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் அந்த 3 நட்சத்திரங்கள் ஒன்று கூடியதை பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்தை கண்டுதான் அவர்கள் தொழுது கொள்ள வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அப்படியாக தேடி வந்தார்கள். யூதருக்கு ராஜாக பிறந்திருக்கிற எங்கே என்று அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்துதான் அவர்கள் தேடி வந்தார்கள். அதே போல இந்த கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரண்ணாம், நம்முடைய அருமையான சகோதரன் தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரண்ணாம் அவர்கள் பிறக்கும் போது கூட அவர் தலைக்கு மேலாக ஒரு அக்னி சமம் தொங்கினதை பார்க்கிறோம். அவர் பிறக்கும் பொழுது அவர் 3 நட்சத்திரத்தின் கீழாக பிறந்த அந்த மேசியாவாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த மேசியாவாக அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மேசியாவாக? அபிஷேகம் பண்ணப்பட்டவராக. மோசே எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தாரோ அதே போல என்ன பண்றாரு? இங்க பிரணாமும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். எப்படி மோசே வந்து பாத்தீங்கன்னா கத்ராகி இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியாதோ அதே போல தான் தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமும் அங்கே கத்ராகி இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர் தான். அவர் யார் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னார், நமக்காக மரித்து உயிர்த்து
நமக்காக உன்னதத்திலே வீற்றிருந்து இப்போது நமக்குள்ளாக வாசம் செய்திருக்கிறாரே அவர் ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர்தான் கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். தீர்க்கதரிசி பிரணாமும் அல்ல, மோசேயும் அல்ல, நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் பாவத்தின் வழியிலே பிறந்து அக்கினி சமத்தை உள்ளே அப்படியாக பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாகத்தான் அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. இந்த மூன்றாவது மேசியா, இந்த மூன்றாவது மேசியா, நம்ம இரண்டாவது மேசியா பார்த்தோம், முதலாவது மேசியா அப்படியாக அவன் பிறக்கும் போது குழந்தைகள் கொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்றார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்றார்கள். அல்லேலூயா. அவனும் அப்படியாக இரட்சகனாக பிறந்ததுனால அவன் மூன்று நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தவனாக இருக்கிறான். ஐயன் என்று சொன்னால் அவன் இரட்சகனாக பிறந்தான். அதே போல தீர்க்க இயேசு கிறிஸ்து அவர்களும் அவர் மூன்று நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தவராக இருக்கிறார். அதே போல தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் அவர்களும் அந்த மூன்று நட்சத்திரத்தின் கீழாக பிறந்தவராக இருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது அவர் தலைக்கு மேலாக அந்த மூன்று நட்சத்திரத்தின் கீழாக பிறந்ததுனாலே அங்கே அக்னி சம்பவம் தலைக்கு மேலாக தொங்கியதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அக்னி சம்பவம் அவர் தலைக்கு மேலாக தொங்கினதை பார்க்கிறோம். நன்றாக கவனிங்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் தலைக்கு மேலாக அக்னி சம்பவம் வந்து தொங்கவில்லை. ஏன் என்று சொன்னால் அந்த குழந்தையே அக்னி சம்பவமாக இருந்தது. அந்த குழந்தையே அக்னி சம்பவமாக இருந்தது. ஆனால் தீர்க்கதரிசி பிரணாம் பிறக்கும் பொழுதோ அங்கே அக்னி சம்பவம் தொங்கியதை நாம் பார்க்கிறோம். இங்கே பிரணாம் கீழே குழந்தையாக இருந்ததை பார்க்கிறோம். அப்படி பார்க்கப்படும் போது இது பிரணாம் அவர்கள் இயேசு கிறிஸ்து அல்ல. அல்லேலூயா. பிரணாம் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரணாம் பிறக்கும் பொழுது அவர் தலைக்கு மேலாக அந்த அக்னி சம்பவம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த அக்னி சம்பவம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொன்னாரு, மோசேயினத்தில் தேவன் சந்திக்கும் என்ன சொன்னாரு, இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று அந்த அக்னி சம்பவம் சொல்லியது. அந்த அக்னி சம்பவம் என்ன சொல்லிச்சு, மோசே இங்க இருந்தான், அக்னி சம்பவம் அங்கே இருந்தது. எதற்கு வந்து அக்னி சம்பவம் அங்கே முடிச்சடியில் ஏறியது, இங்க மோசே நிற்கிறான். அப்படி என்று சொன்னால் மோசே தேவனாயிட முடியுமா? ஆக முடியாது. அதே போல மோசைக்குள்ள வந்து ஒரு நாள் அக்னி சம்பவம் அங்கே உள்ளே இறங்கி அப்படியாக அவன் முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனே பார்க்க முடியாதபடிக்கு ஒரு மகிமை இறங்கி இருந்தது. அந்த அக்னி சம்பவம் அவனுக்குள்ளாக இருக்கும்போது அந்த வார்த்தை பேசி முடிக்க மட்டும் அவனால் என்ன பண்ண முடியல, அவன் முகத்தை அவனால் பார்க்க முடியல. அதனால் அவன் தேவனாயிட்டானா? இல்லை. அல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன இருக்குது, முன்னாடி அக்னி சம்பவம் தலைக்கு மேலாக அக்னி சம்பவம் தொங்கியது, அவரை கீழே அவர் குழந்தையாக இருந்தார். அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தை தேவனாக முடியுமா? மோசே எப்படி தேவனாக முடியாதோ அதே போல தீர்க்கதரிசி பிரணாமும் தேவனாக முடியாது. அல்லேலூயா. அவர் கர்த்தாதி கர்த்தாவாக மாற முடியாது. கர்த்தாதி கர்த்தத்தான் அங்கே அக்னி சம்பவத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் அப்படியாக வழங்கப்படும் போது அவர் பிறந்து வந்து தேவனுடைய தீர்க்க சொல்கிறார். இன்றும் கூட இந்த சபைகளாலே அநேக தேவ பிள்ளைகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் அவர் சொல்றார், நான் வந்ததே அந்த மீதியானவர்களை மீட்கும்படிதான். அல்லேலூயா. மேசியா எதுக்காக அனுப்பப்படுறாரு, மீதியானவர்களை அவர்கள் மீட்கும்படியாக வருகிறார். அந்த ஜனங்களை அவர்கள் மீட்கும்படியாக அவர் வந்தார். அங்கே சொல்றாரு அப்படியாக தீர்க்கதரிசி பிரணாம் அப்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது அவர் சொல்கிறார், நான் எப்பொழுது ஊழியத்தை தொடங்கினேனோ இதற்கு முன்பாகவே அநேக ஜனங்களை அநேக தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஸ்தாபனங்கள் கொன்று விட்டது என்று சொல்கிறார். இந்த ஸ்தாபனங்கள் என்ன செய்து எழும்பி அநேக தேவ பிள்ளைகளை கொன்று விட்டது என்று சொல்கிறார். அநேக தேவ பிள்ளைகளை தவறான போதகத்தினாலும் தவறான உபதேசத்தினாலும் தவறான ஞானஸ்தானத்தினாலும் தவறான வியாக்கியானங்களாலும் தேவனுடைய வார்த்தையை அப்படியாக தவறான முதலில் வியாக்கியானம் செய்து என்ன செய்து விட்டாங்க, அநேக பிள்ளைகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, மோசேயின் நாட்களிலே அப்படியாக இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று போட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாட்களிலும் கூட இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்று போட்டார்கள். இன்றைக்கு இந்த லவோதிக்க சபையின் காலத்தில் கூட இன்றைக்கு தேவன் அதே மேசியாவாக இங்கே இருக்கிறார். இப்பொழுதும் அநேக தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சபைகள் ஸ்தாபனங்கள் இன்றைக்கு கொன்று போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. மூன்று மேசியா நாட்களிலும் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த இரண்டு காலத்திலும் சரீர பிரகாரமான மரணங்கள். ஆனால் மூன்றாவது யாத்திரையிலே, மூன்றாவது மேசியாவாகிய இந்த தீர்க்கதரிசி பில்லியன் மரியன் பிரணாமுடைய ஊழியத்தில், மூன்றாவது மேசியாவுடைய ஊழியத்தில் என்ன நடந்தது, ஆவிக்குரிய மரணங்கள் அதிகமாக நடந்தது. அல்லேலூயா. ஆவிக்குரிய மரணங்கள்
அதிகமாக நடந்தது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வேதத்தை நீங்கள் சரியாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், செய்தியை நீங்கள் சரியாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேதாமத்திலே மூன்று மகத்தான யாத்திரைகள் நடந்திருக்கிறது. பூமியிலே நடந்த மூன்று மகத்தான சம்பவங்கள், ஊழியங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால், மோசேயின் நாட்களிலே நடந்த ஊழியம் முதலாம் யாத்திரையாகவும், இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் நடந்த ஊழியம் இரண்டாவது யாத்திரையாகவும், தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுடைய நாட்களிலே நடந்தது மூன்றாவது யாத்திரையின் ஊழியமாகவும் இருக்கிறது. இந்த மூன்று யாத்திரையிலும் யார் அங்கே மேசியாவாக அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று நீங்கள் சொன்ன பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இரண்டு பேர் பாவத்தின் வழியாக பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மோசே பாவத்தின் வழியாக பிறந்தவனாக இருக்கிறான், வில்லியன் மரியன் பிரணாம் பாவத்தின் வழியாக பிறந்தவராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினால் உண்டானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருவரே அந்த மேசியாவின் தன்மை உடையவராக பிறந்தார், மேசியாவாகவே பிறந்தார். ஆனால் இவர்களோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்றது புரியுதா? அவர் அபிஷேகம் பண்ண, அவர் அபிஷேகமாகவே அவர் வந்தார். அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் அந்த ஒரிஜினல் மேசியா. ஆனால் இந்த மோசேயும் தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக வந்தார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்ப அங்க வந்து பண்ணாங்க, தேவன் வந்து பண்ணார், அபிஷேகம் பண்ணினார். எதன் மூலமாக? அந்த சுழல் காட்டிலே வரும்பொழுது அந்த அக்னி ஸ்தம்பமாக வந்து தீர்க்கதரிசி பிரணாமை அவர் அபிஷேகம் பண்ணினார். மோசே எரிகிற முச்செடியிலே வந்து தேவன் தாமே அவனை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? அவன் அந்த ஜனங்களுக்கு இரட்சகராக இருக்கும்படிக்கு, அவன் அந்த ஜனங்களுக்கு மேசியாவாக இருக்கும்படிக்கு தேவன் என்ன செஞ்சாரு? அங்க அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் மேசியாக்களாக இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே இந்த மூன்று மேசியாக்களை பார்த்தோம். நான்காவது நாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, நான்காவது குட்டி மேசியாக்கள். இதுவரைக்கும் மூன்று மேசியாக்களை பார்த்தோம், இப்பொழுது நாம் பார்க்க போவது குட்டி மேசியாக்கள். யார் அந்த குட்டி மேசியாக்கள் என்று பார்க்கலாம் என்று பார்த்தா, வேதத்துல தானியேல்ல சொல்லப்பட்டிருக்கும், மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்றதுக்கும், மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்றதுக்கும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அது மகா பரிசுத்தம் உள்ளது யார் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மகா பரிசுத்தம் உள்ளது மனவாட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. மனவாட்டி தான் அந்த மகா பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறார். அந்த மகா பரிசுத்தம் உள்ள மனவாட்டி யாரா இருக்கிறது? உலகெங்கிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் தான் அந்த கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவின் மனவாட்டிகள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட குட்டி மேசியாக்களாக இருக்கிறீர்கள். அதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் இப்பொழுது குட்டி மேசியாக்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்மள எப்படி இருக்கிறோம்? குட்டி மேசியாக்களாக இருக்கிறோம். குட்டி மேசியாக்கள் என்று சொன்னால், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, பரிசுத்தாவியை பெற்றவர்களாக. அதுதான் இங்க வேதவசனம் சொல்லுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவரை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் யாராக இருக்கிறோம்? நாம் குட்டி மேசியாவாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் மோசேக்குள்ளே தேவன் இறங்கி நின்றார், அந்த ஜனங்களுக்குள்ள பகிர்ந்தளிக்கப்படலை. நீங்க நல்லா கவனிக்கணும், மோசேக்குள்ள தேவன் இறங்கினார். மோசே என்ற ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்கி அவர் அப்படியாக நடத்துகிறார். மோசேக்குள்ளாக தேவனே இறங்கி நடத்துகிற காரியம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். அதுக்கப்புறம் மோசேயினுடைய செய்தியை அவர்கள் விசுவாசித்தார்கள் அந்த ஜனங்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. அந்த குட்டி மேசியாக்கள், அன்னைக்கு மோசே நாட்கள் இருந்த அந்த குட்டி மேசியாக்கள் யார் என்று சொன்னால், யோசுவாவும் காலேபர்கள் தான் அந்த குட்டி மேசியாக்களாக இருந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து நாட்களில் இயேசு கிறிஸ்து மேசியாவாகவே வந்தார். அவரை யாரும் அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவரே அந்த தேவனாக இருக்கிறார். அவர் நேராக இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பிறகு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த அந்த ஜனங்கள் தான் அன்றைக்கு குட்டி மேசியாக்களாக இருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் அப்படியாக மேலறு வீட்டில் காத்திருந்தும் போது தேவன் இவரை அப்படியாக வேறு பிரித்து அவர்கள் மேலே உட்கார வைத்தார். இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரிச்சார், அந்த மாதிரி அவங்களை மரிக்க சொல்லல, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்ற செய்தி அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுக்குள்ளாக தேவன் இறங்கி நின்றார். அவர் மூலமாக அநேக செய்திகள் அப்படியாக செய்தி புத்தமாகவும் ஒளி நாடாக்களாகவும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட செய்திக்கு மேலாக ஒரு வெளிப்பாடை நாம் அப்படியாக தேட வேண்டிய அவசியம் இல்லை.
வெளிப்பாடு ஏழாம் தூதன் வில்லியன்மரியின் பிரணா மூலமாக தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். தேவனே இறங்கி பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து ஒரு மனித தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். அந்த தீர்க்கதரிசின ஊழியத்தை நாம் செய்ய முடியாது, ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக பெற்றுக்கொண்ட வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம் இந்த வார்த்தைக்கு சாட்சிகளாக இந்த பூமி முழுவதும் இந்த செய்தி தான் உண்மையான செய்தி, இந்த சத்தம் தான் உண்மையான சத்தம் என்று இந்த பூமிக்கு உள்ள எல்லாருக்கும் நம்ம கொண்டு போகணுமே தவிர, நாம் அந்த தீர்க்கதரிசியை போல ஒரு வெளிப்பாடு நம்ம பெற்று நம்ம பேசணும்னு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. என்று சொன்னால் மோசே செஞ்ச வேலையை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் அழைக்கிறதுக்கு இப்ப செய்யறதுக்கு அழைக்கப்படலை. என்ன செஞ்சார் தேவன்? அவனை மோசியா அவனைத்தான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினான். அவன் தான் மேசியாவாக இருந்தான், அவன் தான் அப்படியாக ரட்சகனாக இருந்தான். ஆனால் அந்த ஜனங்களை யார் பின்னாடி போனோம்? மோசே பின்னாடி போனோம். மோசே என்ன சொல்றானோ அதுதான் கேட்டு நடக்கணும். அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியாக முறுமுறுத்தார்கள், அவர்களை அங்க கொன்று போட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல மோசேயினுடைய ஸ்தானத்திலே அங்கு அவனை பின்பற்றின அந்த 20 லட்சம் பேரும், நாங்களும் மோசேயை போல அப்படியாக பேசுவோம், எங்களுக்கும் தனியாக வெளிப்பாடு கிடைக்கும், தேவன் நாங்கள் போய் தனியாக போய் தேவனத்தில் போய் பேசுவோம் என்று அப்படியாக முயற்சி செய்த காரணத்தினால அங்கே மரணம் ஏற்படுத்தலாம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் கடிந்து கொண்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு மோசே தான் மேசியாவாக இருந்தான். மோசேயினுடைய செய்திக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாகத்தான் அந்த ஜனங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி முரண் பிடித்தவர்கள் மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடிக்க வந்த தேவனுடைய வார்த்தையை, ஊழியத்தை, அவர் அப்படியாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியான காரியத்தை, ரத்தம் சிந்துதலை, அந்த சீசரிடத்து போய் நீங்களாம் போய் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கோசம் நீங்க போய் மரியுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னாரு? உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் அவர் ஒருவரே சுமந்து தீர்த்தார். அந்த வேலை யாராவது செய்ய முடியுமா? யாராலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால அந்த சீசர்கள் என்ன சொன்னாரு? நீங்க போய் உலகம் எங்கும் போய் இதை போய் சுவிசேஷத்தை போய் அறிவியுங்கள் என்று சொன்னார். இந்த சுவிசேஷத்தை போய் அறிவியுங்கள். எது சுவிசேஷம்? இந்த மேசியாவினுடைய ஊழியம் என்னெல்லாம் செஞ்சாரோ இதை போய் சொல்றது தான் சுவிசேஷம். மோசே என்ன சொன்னானோ அது கீழ்ப்பஞ்சு நடப்பது தான் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட சுவிசேஷமாக இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாரோ அதை பிறரிடத்தில் சொல்வது தான் சுவிசேஷமாக இருக்கிறது. அதே போல இந்த கடைசி நாட்களிலும் இன்றைக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வந்த வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சினோம்? நாம் இதை பிறருக்கு சாட்சியாக அறிவிக்க வேண்டும். இந்த செய்திக்கு மேலே வேறு செய்தி இல்லை. இந்த செய்தி தான் கடைசி செய்தி. இந்த செய்தியில் தான் ஜீவன் உண்டு. எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேனுடைய செய்தி அது என்ன சொன்னார்? யோசுவா கிட்ட கூட சொன்னார், யோசுவா நான் உனக்கு ஒரு புது ரெவலேஷனை கொடுக்க போறேன் என்று சொல்லவில்லை. மோசே காட்சியிலிருந்து எடுத்த பிறகு உனக்கு ஒரு புது ரெவலேஷன் கொடுக்க போறேன்னு சொல்ல, முதலாம் யாத்திரையில யோசுவா கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர்? யோசுவா உனக்கு புது ரெவலேஷன் கிடையாது என்று சொன்னார். என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த யாவையும் நீ கை கொண்டு நடக்க மனதாயிருந்தால் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உனக்கு வேறொரு ரெவலேஷனே கிடையாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் மோசே உனக்கு என்ன சொன்னானோ அதை கேட்டு அப்படியே நட என்று சொன்னார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் என் வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பி விசுவாசிங்கள், நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் என் வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும் என்று சொன்னார். அல்லேலூயா. அது இரண்டாவது யாத்திரையாக இருக்கிறது. முதலாம் யாத்திரையிலே தேவன் என்ன சொன்னாரு? மோசேயை பின்பற்றிருந்த ஜனங்களிடத்திலே என் தாசனாகிய மோசேக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் கை கொண்டு நடக்கணும்னு சொன்னார். இரண்டாவது யாத்திரையில் இயேசு சொன்னார், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஆக வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் வேற வார்த்தையில நீங்க விசுவாசிக்க கூடாது என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல இந்த மூன்றாவது யாத்திரையில் கூட தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் அவர்கள் சொல்லும்பொழுது, ஒளி நாடாக்கள் கூறுவதை மாத்திரம் கூறுங்கள், வேறொன்றையும் கூறாதிருங்கள். ஏனென்று சொன்னால் வேதமானது ஏற்கனவே வியாக்கியானம் செய்யப்பட்டதாகிவிட்டது. ஒளி நாடா கூறாததை கூறாது இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. முதலாம் யாத்திரை, இரண்டாம் யாத்திரை, மூன்றாம் யாத்திரை, முதலாவது மேசியாவும் அப்படித்தான் அந்த காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். இரண்டாவது மேசியா நாட்களும் அப்படித்தான் நடந்தது. மூன்றாவது மேசியாவின் நாட்களும் அப்படித்தான் நடந்தது. இந்த பூமியிலே மூன்று மகத்தான சம்பவங்கள். முதலாம் யாத்திரையிலே மோசே அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக இருந்தார். இரண்டாவது யாத்திரையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக, அவர் மேசியாவாக, அந்த தேவனே நமக்கு மேசியாவாக அனுப்பப்பட்டிருந்தார். ஆனால் மூன்றாவது யாத்திரையிலே அதே போன்று பிரணாம் அவர்கள் மேசியாவாக அவர் அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா.
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் தேவராட்சி விட முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மளும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாம் குட்டி மேசியாக்களாக இருக்கிறோம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்பது, அதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது என்று சொன்னால் அபிஷேகம் அது பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக மோசேயும் பிரண்ணாமும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அபிஷேகமாகவே இயேசு கிறிஸ்து இருந்தார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு ஈடாக யாராலையுமே இங்கே வந்து ஒன்றுமே செய்ய முடியல. அது பிரணாமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர். அப்படி என்று சொன்னால் மரியாதையே நம்ம தேவன்னு சொல்லிடலாமே. அல்லேலூயா. மரியாதையே தேவன்னு சொல்லிடலாமே. அவங்களும் பாவத்தின் வழியாக பிறந்தவங்க தானே, அவங்க தானே பூமிக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க, அவங்களே தேவன்னு சொல்லிடலாமே. ஆனால் பூமியின் கீழ் பாவத்தின் கீழாக பிறந்த ஒரு சிருஷ்டியும் சிருஷ்டிகராக ஆகவே முடியாது. அல்லேலூயா. ஒரு சிருஷ்டியும் சிருஷ்டிகராக ஆகவே முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லோருமே அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் யாருமே அந்த தேவனாக மாறவே முடியாது. அல்லேலூயா. அதனால தானே இந்த வேதாகமத்திலே மூன்று மேசியாக்கள் இருக்கிறார்கள். ஒன்று மோசே, மற்றொன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாவது வில்லியன் மரியன் பிரணாமாக இருக்கிறார். இது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய காரியங்களை நீங்கள் வேதத்திலே வாசியுங்கள். அவர் முதலாம் அப்படியாக யாத்திரையிலே மோசே எப்படியாக இருந்தான் என்று, அவன் எப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று நீங்கள் வேதத்திலே வாசியுங்கள். இரண்டாவது அபிஷேகமே இறங்கி எப்படியாக ஒரு குழந்தையாக பிறந்தது என்றும் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுடைய வாழ்க்கையும் ஏறக்குரிய இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படியாக தேவன் அவனை சந்தித்தாரோ அதே போன்று தான் தீர்க்கதரிசி பிரணாமையும் சுழல் காற்றிலே வந்து சந்தித்து பேசினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படியல்ல, அவரே அந்த தேவனே நமக்கு அங்கே பாலனாக கொடுக்கப்பட்டு அவரே அந்த மனித சரீரத்திலே வளர்ந்தவராக நம்முடைய மீட்பராக இரட்சகராக வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த மூன்று மேசியாக்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மீண்டுமாக இந்த மூன்று மேசியாக்களை குறித்து வருகிற நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானோரை கர்த்தாவே, முதலாம் யாத்திரையிலே மோசையை கர்த்தாவே நீர் மேசியாவாக அனுப்பினீர். இரண்டாம் யாத்திரையிலே கர்த்தாவே அதை யாராலும் செய்ய முடியாத காரணத்தினாலே, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரணத்தினாலே நீரே அந்த மகத்தான மேசியாவாக இறங்கி வந்தீர். ஆனால் மூன்றாம் யாத்திரையிலே பரிசுத்தாவியாக நீர் வரும்பொழுது மறுபடியுமாக இந்த பூமியில் மேசியாவாக இருக்கும்படிக்கு நீர் தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமை கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினீர். அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒன்றும் அந்த தேவனாக முடியாது என்பதை நாங்கள் கர்த்தாவை அறிகிறோம். ஏனென்று சொன்னால் மகா பரிசுத்தம் உள்ளதை நீர் அபிஷேகம் பண்ணினீர். பரிசுத்தம் உள்ள தேவனாக நீர் இருக்கிறீர். ஆனால் மகா பரிசுத்தமாக நீர் மனவாட்டியை வைத்தீர். அதற்காக மனவாட்டி தேவனாக முடியாது என்பதை கர்த்தாவை நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா. உம்முடைய ஸ்தானத்தை நாங்கள் எடுக்க முடியாது. ஆனாலும் உம்மாலே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்ட இருதயங்களை ஆசீர்வதியும். அவர்கள் எங்கு கர்த்தாவே தொலைபேசியிலோ அல்லது இணையதளத்தில் அவர்கள் கேட்டிருந்தாலும் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை நடத்தும் என்று கர்த்தாவே இந்த வேலையை வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஒவ்வொரு இருதயத்தின் விண்ணப்பத்தையும் கேட்டு பதில் கொடுக்கும். அப்படி நாம் மட்டும் மையம் பொருட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவற்றை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.